வணக்கம். இது வஞ்சமலர் தமிழ் கிரியேஷன். நீங்கள் சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கும் ஷேர் பண்ணுங்கள். வஞ்சமலர் தமிழ் கிரியேஷனின் இனிய வணக்கங்கள். டெட் தேர்வில் இடம்பெறும் மிகவும் முக்கியமான வினாக்கள். நன்னூலின்படி தமிழில் உள்ள ஓர் எழுத்து ஒரு மொழிகளின் எண்ணிக்கை 42. எழுதினான் என்பது வினை பகுபதம். பெயர் பகுபதம் 6 வகைப்படும். காலத்தை காட்டும் பகுபத உறுப்பு இடைநிலை. பொறுத்துக பெயர் பகுபதம் பெரியார், வினை பகுபதம் வாழ்ந்தான், இடை பகாபதம் மண், உரி பகாபதம் நனி. பொறுத்துக கா சோலை, கூ பூமி, கோ அரசன், தூ உன். பொறுத்துக சி இகழ்ச்சி, சே உயர்வு, சோ மதில், போ செல். பொறுத்துக தே கடவுள், தை தைத்தல், நா நாக்கு, பை கைப்பை. பொறுத்துக ஆ பசு, ஈ கொடு, ஊ இறைச்சி, ஏ அம்பு, ஐ தலைவன். நன்னூல் இலக்கண நூலை இயற்றியவர் பவணந்தி முனிவர். சிற்பங்கள் புவிசார் குறியீடு பெற்ற ஊர் பாண்டியாபுரம். பரோட்டா புவிசார் குறியீடு பெற்ற ஊர் விருதுநகர். பால்கோவா புவிசார் குறியீடு பெற்ற ஊர் ஸ்ரீவில்லிபுத்தூர். கடலமிட்டாய் புவிசார் குறியீடு பெற்ற ஊர் கோவில்பட்டி. மலைவாழை புவிசார் குறியீடு பெற்ற ஊர் சிறுமலை. நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் எனும் ஐந்தும் கலந்தது இவ்வுலகம் என்று கூறும் நூல் தொல்காப்பியம். கடல் நீர் முகந்த கமஞ்சூழ் எழிலி இப்பாடல் வரி இடம்பெறுநூல் 40. கோட்சுரா எரிந்தன சுருங்கிய நரம்பின் முடிமுதிர் பரதவர் இப்பாடல் வரி இடம்பெறுநூல் நற்றினை. தினையளவு போதா சிறுபுல் நீர் நீண்ட பனையளவு காட்டும் என்ற பாடல் வரி இடம்பெறுநூல் திருவள்ளுவ மாலை. தாவரங்களும் இளமை பெயர்களும் பொறுத்துக நெல் வரகு தாள், சப்பாத்தி கள்ளி தாழை மடல், கரும்பு நாணல் தோகை, கமுகு கூந்தல். உலக உயிர்களை ஓரறிவு முதல் ஆறறிவு வரை வகைப்படுத்திய நூல் தொல்காப்பியம். கடல் நீர் ஆவியாகி மேகமாகி பின்னர் மேகம் குளிர்ந்து மழையாக பொழியும் இந்த செய்தியை குறிப்பிடும் பழந்தமிழ் இலக்கியங்கள் முல்லைப்பாட்டு, பரிபாடல், திருக்குறள், 40, திருப்பாவை. ஆழ அமுக்கி முகத்திலும் ஆழ்கடல் நீர் நாழி முகவாது நாள் நாழி என்னும் பாடல் வரியை இயற்றியவர் ஔவையார். சுறாமீன் தாக்கியதால் ஏற்பட்ட புண்ணை நரம்பினால் தைத்த செய்தி இடம்பெறுநூல் நற்றினை. போர் வீரர் ஒருவரின் காயத்தை வெண்ணிற ஊசியால் தைத்த செய்தி இடம்பெறுநூல் 10. சிலப்பதிகாரத்தின் எந்த காண்டத்தில் தமிழ்நாடு என்னும் சொல் முதல் முதலில் இடம்பெற்றுள்ளது என்றால் வஞ்சி காண்டத்தில் இடம்பெற்றுள்ளது. தமிழன் கண்டாய் எனும் வாக்கியம் முதல் முதலில் இடம்பெற்றுள்ள இலக்கியம் அப்பர் இயற்றிய தேவாரம். பொறுத்துக நன்னூல் இலக்கண நூல், திருக்குறள் அறநூல், மணிமேகலை காப்பியம். பொறுத்துக புரட்சிக்கவி பாரதிதாசன், பாவேந்தர் பாரதிதாசன், மாணிக்கம் பெருஞ்சித்திரனார், பாவலர் ஏறு பெருஞ்சித்திரனார். தமிழன் கிழவியும் அதனோரற்றே என்னும் பாடல் வரி இடம்பெறும் நூல் தொல்காப்பியம். நன்றி.